Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல how to easily multiply the numbers end with 5. அதாவது 5ஆல முடியக்கூடிய ரெண்டு நம்பர்ஸை எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மோஸ்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா பார்க்கறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்குள்ள கான்செப்ட்டை பாத்துருவோம். கான்செப்ட் என்னன்னா, நவ டேக் எ 2 டிஜிட் நம்பர் x5 and another 2 digit number y5. x ங்கறது எந்த நம்பரானாலும் இருக்கலாம், y ங்கறது எந்த நம்பரா கூட இருக்கலாம். அந்த ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 நம்பர்ஸ்மே 5ஆல முடியக்கூடிய நம்பர்ஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 25 35 அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து ஸ்டெப் அதுல வந்து ஸ்டெப் 1 எப்பனா how now multiply the x and y. x ஐயும் y ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த அதுல இருக்கிற இந்த x ஐயும் இதுல இருக்கிற இந்த y ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது அந்த எக்ஸையும் அந்த ஒய்யையும் ஆட் பண்ணுங்க. அதை ஆட் பண்ணி வர ஆன்சரையும் தனியா வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி வச்சிருக்கிற நம்பரை 2 டிவைட் பண்ணிருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 அந்த வேல்யூவ தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிறது எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2 இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ ஆட் பண்ணணும். அதாவது x into y plus x plus y by 2 இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு சொல்யூஷன் வரும்ல, சோ இது z னு வச்சுக்குவோம். அந்த z கூட 25 மட்டும் அடுத்த ரெண்டு டிஜிட்டா 10th பிளேஸ்ல எழுதிக்கிறோம். இப்போ z தான் நமக்கு ஆன்சர் ஆனதுனா அது கூட 25 ஆட் பண்ணிக்கணும். சோ தி ஆன்சர் இஸ் z25. இந்த மாதிரி தான் இதான் கான்செப்ட். ஓகேவா? சோ ஓகே, எப்படி நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 25 × 45 எடுத்துக்கிறேன், 45 எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்த்தோம்னா, இந்த 5 தவிர மீதம் இருக்கிற ரெண்டு நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 × 4, 2 × 4 = 8. ஓகேவா? அடுத்து செகண்ட் ஸ்டெப் அதே ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். 2 + 4 = 6. இப்போ இந்த 2 + 4 இருக்குல்ல, இந்த 2 + 4 = 6, இந்த 6 2 டிவைட் பண்ணுங்க. 6/2 = 3. சோ இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணுங்க. இந்த நம்பர் என்னது? x × y ஐயும் x + y/2 ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். சோ ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 11 கூட நம்மளோட எப்பவுமே இந்த 5 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 25 தான் கிடைக்கும். சோ அந்த 25 இதுல எழுதிருங்க. ஓகே, இது ஆன்சர். 25 × 45 ஓட ஆன்சர் 1125. சரி, ஓகே, இப்ப அடுத்தது போலாம். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தலாம். செகண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு நம்பர், என்ன ரெண்டு நம்பர் எடுக்கிறேன்னா 15 × 55. இப்ப இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். சோ 1 × 5 = 5. இது வந்து x × y. அடுத்த ரெண்டாவது அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 + 5 = 6. இது வந்து x + y. இது மூணாவதா என்ன செய்யணும்னா, இந்த 6 2 டிவைட் பண்ணணும். சோ 3. இது வந்து x + y/2. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணிடுவோம். 5 + 3 = 8. ஓகேவா? 5 + 3 = 8. இது வந்து என்ன ஆன்சர்னா ஃபைனல் ஆன்சர். இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும்? 25 ஆட் பண்ணணும். சோ 825 is the answer. என்னடான்னா, 6 25 ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுல வந்து 2.5 நீங்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2.5 வச்சுக்கலாம். அதே மாதிரி இதுலயும் 6.0 ஆட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 6.0 2.5 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 85 கிடைக்கும். சோ இது கூட நம்ம யாருக்குமே என்ன பண்ணுவோம்னா ஒரு 25 ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த 5 மல்டிபிள் பண்ணும்போது 25 இருக்கணும். அந்த 25 கீழே எழுதிடுவோம். சோ இதை நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 5 7 8. சோ 875 இஸ் தி ஆன்சர். ஓகேவா?
இப்போ மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தறலாம். மூணாவது எக்ஸாம்பிள்ல எப்படினா ஒரு ஆட் நம்பரை எப்படி டிவைட் பண்றதுன்னு. நான் எப்படி ரெண்டு ஆட் நம்பரே கிடையாது, நான் சொல்றேன் அது எந்த ஸ்டெப்ல ஆட் நம்பரா வரும்னு. சோ நான் வந்து 25 × 35 எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னடானா இந்த 2 ஐயும் இந்த 3 ஐயும் மல்டிப்ளை பண்ணனும். சோ 2 × 3 = 6. இது வந்து x × y. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னடானா 2 + 3 = 5. இது வந்து x + y. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா x + y / 2 பண்ணனும். சோ அது பண்றதுக்கு x + y என்னது 5 5/2. சோ இந்த 5ங்கறது ஒரு ஆட் நம்பர், இத தான் நான் ஆட் நம்பர் சொன்னேன். இந்த 5-ஐ 2 ஆல் டிவைட் பண்ணனும். சோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.5 இருக்கும். 2.5 எழுதிருங்க, ஆனா பாயிண்ட் மட்டும் வைக்காதீங்க. இதான் அவ்வளவுதான், பாயிண்ட் மட்டும் வைக்க கூடாது. சோ ஓகே, இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்குதுன்னா ஓகே. இப்போ நாலாவது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாலாவது எக்ஸாம்பிளுக்கு 3-digit நம்பர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுவுமே நான் அப்பல சொன்ன மாதிரி ஆட் நம்பர் தான். இப்போ இது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 12-ஐயும் இது 13-ஐயும் 5-ஐ தவிர பேலன்ஸுக்கு ரெண்டாவ இதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ 12 × 13 வேல்யூ என்ன 156. ஓகேவா? ஸோ அடுத்து 12-ஐயும் 13-ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ இது என்னது x × y. இது 12-ஐயும் 13-ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 12 + 13 = 25. இது வந்து x + y. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x + y / 2 பண்ணணும். ஸோ 25/2 = 12.5. ஸோ நம்ம பாயிண்ட் வைக்கணும்னு அவசியம் இல்லை, பாயிண்ட் வைக்காமலே நம்ம இதை பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டும் என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். So 156 125 add பண்ணிருங்க 5 8 6 1. ஓகேவா? இது கூட நம்ம எப்பவும் பண்ற மாதிரி 5 5 × 5 25. சோ 25 add பண்ணனும். சோ ஆன்சர் இஸ் 16875 இஸ் தி ஆன்சர். சோ இதே மாதிரி ஈஸியா பண்ணிரலாம். ஈவன் நம்பர்ஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை, இதில் பாயிண்ட் வைக்காமலே பண்ணுற மாதிரி தான் ஈவன் நம்பர்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் இந்த மாதிரி இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கேட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ நிறைய பேருக்கு டவுட் வரும், ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுறதா இந்த ஸ்டெப் பண்ணுறதா இல்லை இந்த ஸ்டெப் பண்ணுறதா நிறைய பேருக்கு க்வெஸ்சன் வரும். ஸோ அவங்களுக்கு எப்படி அது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னா இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன மாதிரி வீடியோஸ் போகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.